சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு தலைவர்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தங்கள் கட்சிக்கு ஆதரவை திரட்டி வருகிறார்கள். முக்கியமான தலைவர்கள் தாங்கள் போட்டியிடும் தொகுதிக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு நேரமில்லாமல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தங்களது வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சிக்கு ஆதரவு திரட்டி வருகிறார். இந்நிலையில் இன்று தாம் போட்டியிடும் சென்னை கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், இந்த தொகுதிக்காக பல்வேறு நலத்திட்டங்களையும் வளர்ச்சிப் பணிகளையும் ஆட்சியில் இல்லாத போதே நிறைவேற்றி தந்திருப்பதாகவும், மீண்டும் இந்த தொகுதியில் தம்மை தேர்ந்தெடுத்தால் கொளத்தூர் தொகுதியை முன்மாதிரி சட்டமன்ற தொகுதியாக மாற்றி காட்டுவதாகவும் அவர் வாக்குறுதி அளித்தார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் பல்வேறு பகுதிகளுக்கு ஊர்வலமாக சென்ற அவர் அங்கிருந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.